ரூபே அட்டை மூலம் பணம் செலுத்தும் வழிமுறைக்கு சிங்கப்பூர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 6 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள நிர்மலா சீதாராமன் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசியபோது ரூபே பண பரிவர்த்தனை தொடர்பாக வெவ்வேறு நாடுகளுடன் இந்தியா பேசி வருவதாக தெரிவித்தார். தற்போது சிங்கப்பூர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை தங்களது நாடுகளில் ரூபேவை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இப்போது முன்வந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இது மட்டுமின்றி யுபிஐ பிஹெச்ஐஎம் செயலி அனைத்தும் அந்தந்த நாடுகளில் உள்ள அவர்களின் அமைப்புகள் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். In that we are talking to different countries. Singapore, UAE have all come forward now to make rupee acceptable in their countries. Not just that, the UPI, the BIM app and everything else, NCPI, are all now being worked in such a way that their systems in their respective country, however robust or otherwise, can talk to our system. And the interoperability itself will give strength for Indians' expertise in this, in those countries. கார்பன் வாயு வெளியேற்றத்தை எதிர்கொள்ள வளரும் மற்றும் குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு உதவும் நிதிக்கு வளர்ந்த நாடுகளின் பங்களிப்பு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். வரும் டிசம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு நவம்பர் 30 வரை ஓராண்டிற்கு G20 நாடுகளின் தலைவர் பதவியை இந்தியா ஏற்கவிருப்பதாக கூறிய நிர்மலா சீதாராமன், G20 தலைவர்களின் உச்சி மாநாடு உட்பட நாடு முழுவதும் 200 மேற்பட்ட கூட்டங்களை நடத்த இந்தியா முடிவு செய்துள்ளது என்றார். அடுத்த ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் G20 தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். IMF என அழைக்கப்படும் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றுள்ளாா்.